Hi friends, welcome to my YouTube channel. In this video, the topic is TNPSC. Psychologist அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க Prisons and Correctional Service Department அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்டா வந்திருக்க கூடிய வேக்கன் என்ன பொசிஷன் அப்படினு பாத்தீங்கன்னா Psychologist அப்படிங்கிறதுக்கு தான் வந்து இப்போ வேக்கன்ட் வந்து கால் ஃபார் வந்து பண்ணிருக்காங்க சோ இந்த பொசிஷன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு சாலரிய பொறுத்த வரைக்கும் 56100 ரூபாயில இருந்து 205700 ரூபாய் வரைக்கும் சாலரி இருக்கும் அப்படினு சொல்லி சொல்லிருக்காங்க Name of the service பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஜெயில் சர்வீஸ்ல இருந்து தான் இந்த ஜாப் கால் ஃபார் ஆனது வந்து பண்ணிருக்காங்க இதுக்கு நீங்க அப்ளை பண்றதுக்கு உங்ககிட்ட ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும் ஆல்ரெடி நீங்க ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சிருந்தீங்க அப்படினா அதுலயே இந்த எக்ஸாமினேஷனுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் அப்படினு பாத்தீங்கன்னா அடுத்த மாசம் 16 ஆம் தேதி வரைக்கும் அப்ளிகேஷன்ஸ் வந்து பண்ணலாம் அப்படினு சொல்லி சொல்லிருக்காங்க குவாலிஃபிகேஷன்ல ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்சி எஸ்டிஸ் அதே மாதிரி எம்பிசி டிசி பிசி ஓபிசிஎம் இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நோ மேக்சிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதர் கேண்டிடேட்ஸ்க்கு தான் வந்து 32 வயசு வந்து அப்பர் ஏஜ் லிமிட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா மாஸ்டர் டிகிரி இன் சைக்காலஜி முடிச்சிருக்கிறவங்க இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போதைக்கு சைக்காலஜி முடிச்சிருக்கவங்க மட்டும்தான் வந்து இந்த வேக்கண்ட்டுக்கு நீங்க அப்ளிகேஷன்ஸ் வந்து பண்ண முடியும் சோ நீங்க வந்து சைக்காலஜி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து தாராளமா இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் இந்த எக்ஸாமினேஷன் ஃபீ எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 200 ரூபீஸ் வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்க ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஷன்லயே நீங்க வந்து எக்ஸாம்ஸ் வந்து எழுதிக்கலாம் அதே மாதிரி இந்த எக்ஸாமினேஷனோட கொஸ்டின் அதாவது எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர் வந்து என்ன மாதிரி பேட்டர்ன்ல இருக்கும் எவ்வளோ மார்க் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா பார்ட் 1ல பேப்பர் 1ல உங்களுக்கு சப்ஜெக்ட் பேப்பரா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இது வந்து பிஜி டிகிரி ஸ்டாண்டர்ட்ல உங்களுக்கு 200 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க 3 ஹவர்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா 300 மார்க் இருக்கு அதே மாதிரி பேப்பர் 2ல உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து இருக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க 100 கொஸ்டின்ஸ்க்கு 150 மார்க் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இதுல பார்ட் A பார்ட் Bன்னு பிரிச்சிருக்காங்க பார்ட் Bல வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் அதே மாதிரி ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டி இதெல்லாமே இருக்கும் ஸோ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு மேக்சிமம் மார்க் வந்து எவ்வளோ இருக்கும் அதுல நீங்க எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இன்டர்வியூ அண்ட் ரெக்கார்ட்ஸ்லயும் உங்களுக்கு வந்து மார்க் வந்து இருக்கும் மொத்தமா 510 மார்க் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட எக்ஸாம் பேட்டர்ன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி அதர் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க கண்டிப்பா அதை ரெஃபர் பண்ணி பார்க்கலாம் இது இங்கிலீஷ்லயும் இருக்கும் உங்களுக்கு தமிழ்லயும் வந்து இதுக்கான நோட்டிபிகேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணக்கூடிய ஈக்குவலன் குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து என்னென்ன இருக்கு அது ரிலேட்டடா வந்திருக்கக்கூடிய ஜியோட ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பா வந்து இது செக் பண்ணி பாருங்க அடுத்ததான் இந்த எக்ஸாமினேஷனுக்கான சிலபஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ என்னென்ன டாபிக்ல இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க அப்படின்ற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கட்டாய தமிழ் அப்படின்னு இருக்கிறதுனால தமிழ்ல வந்து உங்களுக்கு என்னென்ன டாபிக்ஸ் வந்து கவர் ஆகும் அப்படின்ற எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே இந்த PDFல வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க கண்டிப்பா வந்து செக் பண்ணி பாருங்க இப்போதைக்கு வந்து சைக்காலஜி முடிச்சவங்க பிளஸ் வந்து அதோட ஈக்குவலன் உங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பா வந்து ரெஃபர் பண்ணி பாருங்க இதே மாதிரி டிஎன்பிஎஸ்சியில நிறைய நோட்டிபிகேஷன்ஸ் வந்து வந்துட்டே இருக்கும் குரூப் 2 குரூப் 4 அது மட்டும் இல்லாம நிறைய வேகன்சிஸ் வந்து கால் ஃபார் பண்ணுவாங்க கண்டிப்பா வந்து செக் பண்ணி பாருங்க அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான நோட்டிபிகேஷன்ல மீட் பண்ணலாம் இதுக்கு அப்ளை பண்றதுக்கு நீங்க ஆல்ரெடி குரூப் 4 குரூப் 2க்கு அப்ளை பண்ண அதே சேம் மெத்தட்ல தான் நீங்க அப்ளிகேஷன் வந்து பண்ணணும் உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கிறவங்க மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ